மாண்புமிகு அம்மாவின் வழியில் வந்த அரசு தமிழகத்தில் இந்து சமய அறநிலையத்தின் சார்பாக நிர்வகிக்கப்படும் அனைத்து திருக்கோவில்களும் நல்ல முறையில் பராமரிக்கப்பட்டு ஆகம விதிக்குட்பட்டு அனைத்து திருக்கோவில்களும் பூஜைகள் நடைபெற்று வருகிறது. மேலும் 2 ஆண்டுகள் கும்பாபிஷேகம் நிறைவு பெற்ற கோவில்களை கணக்கெடுக்கப்பட்டு அந்த கோவில்களில் கும்பாபிஷேகம் நடப்பதற்காக அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு மேலும் கடந்த ஆண்டில் 187 திருக்கோவில்களில் கும்பாபிஷேகம் நடைபெற்றுள்ளது. மேலும் தற்போது மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் கடந்த 2ஆம் தேதி இரவு 10:15 அளவில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. அந்த தீ விபத்து ஏற்படுத்த மண்டபத்தில் சுமார் 40 கடைகள் இருந்தன. சுமார் 20க்கும் மேற்பட்ட கடைகள் மட்டும் தீயில் பழுதடைந்து தீ கரையாகி அதன் கழிவுப் பொருட்கள் உள்ளே உள்ளது. அந்த தீ ஜுவாலை எரிந்தவுடன் அந்த இடத்தில் மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் அந்த திருக்கோவிலில் இணை ஆணையர் அவர்களும் மற்றும் அறங்காவலர் குழு தலைவர் அவர்களும் தீயணைப்புத்துறை மாவட்ட உயர் அலுவலர் அவர்களும் மற்றும் கோவில் பணியாளர்கள் அனைத்து துறை சார்ந்த அலுவலர் பெருமக்கள் அனைத்தும் ஒன்று கூடி அந்த தீயை 2 மணி நேரத்தில் கட்டுப்பாட்டுக்கு அடைந்து அனைத்து தீகளும் முற்றிலுமாக நின்றுவிட்டது. மேலும் அந்த தீ அடுத்த பிரகாரத்தில் தீ பரவாமல் தடுக்க அனைத்து நடவடிக்கைகளும் மாவட்ட நிர்வாகத்தின் மூலமாகவும் இந்து சமய அறநிலையத்துறை சார்பாகவும் நடக்கப்பட்டது. மேலும் கோவிலில் உள்ள அனைத்து சிலைகளும் பாதுகாக்கப்பட்டு அனைத்து சிலைகளும் நல்ல நிலையில் உள்ளது. மேலும் கோவில் பகுதியில் அனைத்தும் சேதாரம் இல்லாமல் நல்ல நிலையில் உள்ளது. சார், இப்போ அந்த 1000 கால் மண்டபத்தில் வந்து சேதம் ஏற்பட்டிருப்பதா வந்து சொல்கிறாங்க, அதனுடைய சிறத்தன்மை எந்த அளவுக்கு இருக்கு, ஏதாவது சேதங்கள் ஏற்பட்டிருக்கா? நான் தீயணைப்பு ஏற்பட்டு 2ஆம் தேதிக்கு மறுநாள் 3ஆம் தேதி அந்த 1000 தீயணைப்பு தீ பிடித்த மண்டபத்தை பார்வையிட சென்றேன். நானும் வருவாய்த்துறை அமைச்சரவரும் கூட்டுறவுத்துறை அமைச்சரவரும் இந்து சமயத்துறை ஆணையர் அவர்களும் மற்றும் உயரதிகாரிகளும் சென்று பார்வையிட்ட போது மாவட்ட ஆட்சியர்களும் பார்வையிட்ட போது பக்கத்தில் உள்ள எந்த கட்டிடத்திற்கும் எந்த தீய கரையும் படவில்லை என்று நான் ஆய்வில் மேற்கொண்டு பாட்டில் கண்கூடாக பாட்டு வந்தேன். நாங்கள் ஏற்கனவே அந்த இடிபாடுகளை அகற்றுவதற்காக ஒரு வல்லுநர் குழு நியமிக்கப்பட்டுள்ளோம். அந்த வல்லுநர் குழு அடிப்படையில் இடிபாடுகளை அகற்றுவோம். மேலே தீப்பட்ட இடத்தில் சரத்தன்மை குறைவாக உள்ளத காரணத்தினால் மேலும் அந்த பகுதியில் இடிப்பதற்காக முட்டுக்கம்பியில் கொடுத்தால் தான் அந்த கல்வி மேலே கீழே விழாமல் தடுக்கும். அதனால் முட்டுக்கம்பி வச்சுள்ளோம். இடிந்த பகுதிகளுக்கும் தீப்பட்ட பகுதிகளுக்கும் மட்டும்தான் வைத்துள்ளோம். சார், ஏற்கனவே தஞ்சாவூர் பெரிய கோயில் கும்பாபிஷேகம் தீர்வு தப்பே அப்போ வந்து அறநிலையத்துறை யானை பிள்ளையே நிறைய பேர் சுட்டு போனாங்க. அப்பயே அறநிலையத்துறை அதிகாரிகள் சொல்லியிருந்தாங்க வருங்காலத்தில் இது மாதிரி இந்த கோயில் சுற்றி உள்ள ஆக்கிரமிப்பு கடைகள்லாம் அகற்றப்படும்னு அப்பயே சொல்லியிருந்தாங்க. ஆனால் தொடர்ந்து அது கிடப்புலேயே கிடக்கு, ஆனால் ஆக்கிரமிச்சு கடை வச்சுருக்காங்க. 10 கடை லைசன்ஸ் தான், 100 கடை இதாக இருக்கு. இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்கன்னா தொடர் தீ விபத்துகள் ஒவ்வொரு கோயிலாகவே நடந்துட்டு வந்துட்டு இருக்கு. இந்த தொடர் தீ விபத்தின் காரணமாக அனைத்து திருக்கோயிலில் உள்ள கடைகளும் ஒரு குழு நியமிக்கப்பட்டு கடைதாரர்களுக்கு பாதிப்பு இல்லாமலும் நிர்வாகத்திற்கு பாதிப்பு இல்லாமலும் அவருடைய குழுவின் அறிவுரை பிரகாரம் மாண்புமிகு முதலமைச்சரோடும் சென்று இது கவனத்துக்கு சென்று அதன் வழிகாட்டுதல் பிரகாரம் இந்த நடவடிக்கை எடுக்கப்படும். அதே போல் சிலைகள் நிறையா கடத்த பார்த்தாங்க, நிறைய மாயமாயிருக்கு, வெளிநாடுகளுக்கு கடத்தப்பட்டு வருது. இப்போ சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீஸார் வந்து ஒவ்வொரு கோயிலாக ஆய்வு பண்ணி குடிச்சிருக்க, கடைசி கூட இப்போ காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோயிலில் பண்ணாங்க. சில இடங்களில் வந்து கோயில் அதிகாரிகள் வந்து சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீஸாருக்கு வந்து சரியான ஒத்துழைப்பு கொடுக்கறதில்லன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது சார். இந்த திரை சிறப்பு சம்பந்தமாக 2 கோயில்கள் சம்பந்தப்பட்ட வழக்கு நீதிமன்றத்தில் உள்ளது. அதற்கு நீதிமன்றத்தினுடைய விசாரணையில் உள்ளதால் அதை பற்றி நீதிமன்ற விசாரணை முடிந்து அதனுடைய அறிக்கை சொல்லியிருக்க. அறிக்கை இல்லை, கோயில் அதிகாரிகள் ஒத்துழைப்பு கொடுக்கறதில்ல அப்படின்னு. கோயில் அதிகாரிகள் அனைத்து கோயிலாகவும் ஒத்துழைப்பு கொடுத்து அடுத்தனுடைய நடைமுறையில் தான் விசாரணை நடைபெறுகிறது. பாதுகாப்பு மையம் ஏற்கனவே அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் சில கோயில்களுக்கு தேவைப்படும் என்று உத்தேசமாக கருதப்பட்டுள்ளது. அந்த உலக திருமணி மையம் அமைப்பதற்கு அரசு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பழமை வாய்ந்த இப்போ முக்கியமான அனைத்து கோயில்கள்லையும் என்னன்னா இப்போ நவீன முறையில் சில ஏற்பாடுகள்லாம் கோயில் வராதுல செஞ்சாங்க, ஏசி ஃபேன் இந்த மாதிரி செய்யலாம்.
இது மின்கசிவு ஏற்படாமல் இருப்பதற்கான நடவடிக்கைக்காக தீத்தடுப்புக்கான கருவிகள்லாம் இந்த மாதிரி பாதுகாப்பு ஏற்பாடுகள் வந்து ஏற்பாடு செஞ்சுருக்கோம். அது எதிர்காலத்தில் என்ன பண்ணணும்? தமிழகத்தில் உள்ள அனைத்து திருக்கோவில்களும் தீத்தணைப்பு ஏற்பாடுகள் ஏற்கனவே செய்யப்பட்டுள்ளது. மேலும் நீங்கள் கூறிய பிரகாரம் மின்தடுப்பு சாதனங்கள் பழுது ஏற்படுத்தால் ஏற்கனவே கடந்த 100 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒயரிங் பண்ணது, அதனுடைய சிறைத்தன்மை பாதிக்கப்பட்டுள்ளது. அதை மறுநிர்ணயம் பண்ண குழுக்கள் அமைக்கப்பட்டு அந்த குழுக்கள் மூலம் நடவடிக்கை எடுக்கப்பட்டதால் இந்த ஆய்வுக் கூட்டம் இன்று நடைபெறுகிறது. விரைவாக அந்த மின் பணிகள் சீரமைப்பு போட்டு சீராக மின்சாரம் கிடைக்க அனைத்து திருக்கோவிலுக்கும் ஏற்பாடு செய்யும். சார், இப்போ மின்தடுப்பு வந்து ஏற்கனவே அமைக்கப்பட்டிருக்குன்னா இப்போ வந்து தீப்பற்றும் போது அது பயன் சரியாக செயல்படலைன்ற செயல்படலை. நம்ம வீட்டில் கூட இப்போ ஒரு ஃபீஸ் போச்சுன்னா கொஞ்சம் புகை வருவது தான் செய்யும். அந்த மாதிரி ஒரு காரணத்தில் தான் புகை வந்து அது ஸ்ட்ரென்த்திங் குறையுது. ஒயர் ஸ்ட்ரென்த் வந்து நாலு படம் ஸ்ட்ரென்த்திங் குறையுது. நம்ம வீட்டிலே ஒயரிங் பண்ணால் 20 வருஷம் 30 வருஷம்னா அந்த ஸ்ட்ரென்த் ரொம்ப குறையும். அதை தான் ஆய்வு பண்ணி ஒரு குழு போட்டு அந்த ஸ்ட்ரென்த்தையும் மறுநிர்ணயம் பண்ணுறது தான் இன்றைக்கி ஆய்வுக் கூட்டங்கள் நடக்குது. சார், இப்போ இப்போ சீக்கிரமாக ஆனால் இந்த விபத்தை காரணம் காட்டி அண்ணன் கைகளிலே கோயில்கள் இருக்கக்கூடாதுன்னு பாஜகவை சேர்ந்த விஸ்ராதா போன்றவர்கள் குற்றம் சாட்டாங்க, இந்து அமைப்புகளும் குற்றம் சாட்டாங்க. இது ஒரு காரணமாக அவங்க பயன்படுத்தாங்கன்னு நினைக்கிறீங்களா? இது ஒரு காரணமாக அவர்கள் பய என்ன வேண்டிய எனக்கு தெரியவில்லை. தீ விபத்து அங்கும் இங்கும் ஒன்றும் எங்கோ ஒரு இடத்தில் வெளிப்புறத்தில் தான் நடக்கிறது, கோவில் வளாகத்திலோ எந்த நடப்பில்லை. இந்து சமய நிறுவனத்தின் கட்டுப்பாட்டில் அனைத்து திருக்கோயிலும் ஆகமேதிபுரம் பராமரிக்கப்பட்டு சுமார் கடந்த 7 ஆண்டுகள் மட்டும் 2,653 ஏக்கர் நிலம் தனியாரிடமிருந்து இந்து சமய நிறுவனத்தில் கைப்பற்றப்பட்டுள்ளது. அதன் மதிப்பு 2,653 ஏக்கர் நிலம் இந்து சமயனுடைய நிலத்தை தனியார் வந்து மீட்கப்பட்டுள்ளது. மேலும் 620 கிரவுண்ட் வீட்டு மனைகள் தனியார் வந்து மீட்கப்பட்டுள்ளது. மேலும் 203 கிரவுண்டில் உள்ள கட்டடங்கள் தனியார் வந்து மீட்கப்பட்டுள்ளது. இதன் மொத்த மதிப்பு 3,354 கோடி ரூபாய். இந்து சமய அறநிலையத்துறை மூலமாக தனியார் முடிந்த நிலத்தையும் வீட்டையும் மீட்கப்பட்டு நல்ல முறையில் இந்து சமய நிறுவனத்தில் செயல்பட்டு வருகிறது கடந்த 7 ஆண்டுகளில். சார், இப்போ இந்த வடபழனி கோயிலில் இந்த தைப்பூசம் விழா பார்த்தீங்கன்னா பழமைய அடிப்படையை வச்சு தான் பண்ணுறாங்க. ஆனால் அது முன்னாள் வந்து பண்ணுறாங்கன்னு சொல்லி ஒரு இஷ்யூ இது பண்ணிட்டு அங்கே அந்த வேதமுதல ஒவ்வொரு திருக்கோயிலும் ஒரு பஞ்சாங்கம் வச்சுருக்காங்க. நானும் அந்த நீங்கள் கேட்குற கேள்வி கேட்டேன் நான். அது அந்த கணிதப்படி அவங்க வந்து அந்த கோயிலேருந்து ஆகம விதி பிரகாரம் அந்த தேதி தான் நடத்தணுமா. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி தைப்பூசத்துக்கு வழிபாடு செய்யறதுக்கு அனுமதிக்கிறாங்க. அவங்க வந்து கோவிலில் தான் அபிஷேகம் பண்ணுறாங்க தவிர தைப்பூசம் வந்து நீக்கி நடக்குது நாளைக்கு நேரம் எந்த அறிவிப்பும் கொடுக்குறதில்ல. வடபழனி கோயில் இது வரைக்கும் தைப்பூசமே இருந்ததில்லை, இப்போ தான் ஒரு 4-5 ஆண்டுகளாக நடத்தப்படுது. இதில் வந்து இல்லை மற்றவர்களுக்கு தைப்பூசன்றது முருகத்தின் கோயிலில் எல்லா கோயிலையும் நடக்குது. ஜனங்களுக்கும் பப்ளிசிட்டி ஆகலை, இப்போ தான் பப்ளிசிட்டி ஆகுது. கோயில் வந்து நல்ல நிலையில் எல்லா பூஜைகளும் நடந்து வருகிறது ஆகமதி பிரகாரம். இல்லை, பக்தர்கள் வந்து வந்து அந்த தைப்பூசம் அன்றைக்கி தான் பால் காவடி அந்த காவடிகள்லாம் எடுக்கிறாங்க. ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு பொதுமக்கள் வந்து இன்னைக்கு வைப்பாங்க நாளைக்கு வைப்பாங்க, அது வந்து ஆகமதி பிரகாரம் பஞ்சாங்க பிரகாரம் தான் நடக்கும். அதே மாதிரி கோயில்கள் வந்து வழிபாடு வழிபடுறது கட்டணம் வந்து அதிகமாக நிர்ணயிக்கிறாங்க, 100 ரூபா 50 ரூபா அது மாதிரி கட்டணம் நினைக்கிறாங்க. கேரளா போன்ற மாநிலங்களில் வந்து கட்டணமே இல்லாமல் வந்து ஒரு வழிபாடு முடியாது, அதுக்கு ஏதாவது நீங்கள் ஒரு சிறப்பு ஏற்பாடு பண்ணுங்க. கட்டணம் இல்லாமல் வழிபாடு அனைத்து கோயிலும் கட்டணம் இல்லாத வழிபாடு முடியுது. ஒரு சிலர் விரைவாக நாங்கள் போனோம் சிறப்பு தரிசனம் இருக்கணும்னு அவங்களே விருப்பப்பட்டுக்காதுறாங்க. விருப்பப்பட்டால் சிறப்பு தரிசனத்தில் போகலாம், இல்லைனா நீங்கள் இலவச தரிசனம் அனைத்து திருக்கோயிலும் இலவச தரிசனத்தில் போகலாம். இலவச தரிசனம் பாகுபாடு காட்டப்படுது, பாகுபாடு எந்த விதத்தில் காட்டப்படுது? ஏற்கனவே கோர்ட்டு அறிவுறுத்தல் பிரகாரம் கோர்ட்டே வந்து அவங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் முறை பண்ணாங்க, அது கோர்ட்டே வந்து பதில் சொல்லிடுச்சு. பாகுபாடு எதுவும் காட்டுவதில்லை.